திருநெல்வேலி டவுன் கோடீஸ்வரன் நகரில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் திருநெல்வேலியிலிருந்து பேட்டை, சுட்டம்பள்ளி, சேரன்மகாதேவி, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மின்சார வாரிய பணியாளர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சார் மாஸ்க் எடுத்துக்கலாம் சார், எல்லாத்தையும் மாஸ்க் போடலாம், அதுக்கப்புறம் மேலே எனக்கு வரணும். ஓகே சார். இப்போ நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் இந்த பேட்டை போகும் ரோடில் ஒரு பெரிய ஆல்மரம் வந்து இருந்தது. காலையில் 5 மணிக்கு நடந்த சம்பவம் இது. இது அழிஞ்ச உடனே நம்ம ஃபயர் சர்வீஸ், நம்ம மாநகராட்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை அகற்றிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த ரோடு தாற்காலிகமாக நம்ம பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மத்தியானத்துக்குள்ளே இது கிளியர் பண்ண உடனே அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். கிரெயினு, 4 ஜேசிபி ப்ளஸ் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். மத்தியானத்துக்குள்ளே அழுத்தத்துக்குள்ளே எல்லா நடவடிக்கையும் எடுத்துருக்கோம்.